மேம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெங்கலப்பத்தில் டிவிஷனில் கேரளா உருளின்னு சொல்லி சொல்லுவாங்க மேம், சரிங்களா? அதாவது பாயச உருளி வேறு, பருப்புருளி வேறு, இது வந்து கேரளா உருளின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோடைய பேட்டர்ன் இந்த மாதிரி வரும். இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்ன், அவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு மூணு சைஸ் வரும். இது ஸ்மால், இது வந்து மீடியம், இது வந்து லார்ஜ் மேம். இதிலே உங்களுக்கு பெருசாக வந்துடும். ஓகே, இது என்ன என்ன சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? அது இது வந்து வெங்கலம் மேம், சரிங்களா? ஓகே, வெங்கலம்ல एक्चुअली ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு வெஜிடேரியன் சரி, நான் வெஜிடேரியன் தான் சரி, இதுல வந்து நீங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது மேம். இதுல இதுதான் பண்ணணும் அதான் பண்ண கிடையாது. இது வந்து வெங்கலம், பித்தளையில தான் உங்களுக்கு வந்து ஈயம் பூசி இருக்கணும். இது வெங்கலம்ன்றதுனால உங்களுக்கு ஈயம் பூசணுன்ற அவசியமே கிடையாது. டின் கண்டென்ட் வந்து பிரான்ச் மேனுஃபேக்சரிங்லயே ஒன் ஆஃப் த பார்ட், இதுல ஈயம் ஏற்கனவே இருக்கு, சரிங்களா? அதனால இதை எதுவுமே பண்ண தேவை கிடையாது. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு கேரளா பேட்டர்ன், சரிங்களா? ரொம்ப ரேரான ஒரு பேட்டர்ன் மேம். இது குக் பண்ணிட்டு நம்ம அப்படியே இதல வச்சுக்கலாம் தான? இதல வந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆமா, எதுமே நமக்கு 3 மணி நேரம் நீங்க சமைக்கிறீங்க அப்படினா சமைச்சிட்டு அடுப்புல இருந்து கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. உடனே அப்படியே சாப்பிட முடியாது. ஆமா, ஒரு 15 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அந்த ஆறனதை வந்து நீங்க அப்படியே சர்விங் பண்ணிடுங்க. இந்த நீங்க அப்படியே சர்விங் பண்ணிடலாம். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தாராளமா வச்சிடலாம். தாராளமா வச்சிக்கலாம். முடிச்ச கைக்கு அப்புறமேட்டு நீங்க மாத்தலாம். வாஷிங் பத்தி, வாஷிங் எப்படி பொறுத்த அளவுக்கு இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட். வெரி ஈஸி. நாம அடுத்து பாத்தீங்கன்னா பிராஸ் பித்தளை குக்கர்ஸ் மேம், சரிங்களா? இது வந்து பித்தளை குக்கர். இந்த குக்கர் பாத்தீங்கன்னா உள்ள ஈயம் பூசதே வரும். இதுல இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இது ஈயம் பூசியே வரும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்த உடனே ஒரு டவுட் வரும், இதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது நம்ம ஜாக்ஸ் கிச்சனில் நம்மளே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இதோடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் வந்து நீங்கள் மற்ற பிராண்டட் குக்கரில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கோ அதை காட்டி இதில் பிரம்மாண்டமாக இருக்கும் ப்ரெஷர். அண்ட் இது பிராஸ் குக்கர்ன்றனால உங்களுக்கு இதில் ஈயம் பூசியே இருக்கிறது. உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை நார்மலாக அந்த ரப்பர் வர மாதிரி வந்துடும், விசிலும் நாங்களே கொடுத்துருவோம், சரிங்களா? இந்த ஈயம் பூசுறது உள்ளே அப்படியே இருக்கும் மேம். இந்த ஈயம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டாப் குவாலிட்டி ஈயம். இது நார்மலாக எவ்ரிடே யூஸ் பண்ணாலுமே இது வந்து 3 to 4 இயர்ஸ் தாங்கும் மேம். ஸோ ஆவரேஜாக நீங்கள் கன்ஃபார்மாக வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேரண்டீடாக உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே போயிடும் மேம். அந்த 5 வருஷத்துக்கு மேலே போனதுக்கு அப்புறமேட்டில் மட்டும் நீங்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த ஈயத்தை மட்டும் நீங்கள் திரும்ப பூசிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுட்டோம். அடுத்து ஒரு 5 இயர்ஸ் அப்படியே மிஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பேக் சைடு இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்மக்கிட்ட 3 வேரியண்ட் வரும் மேம். இது வந்து 2 லிட்டர் குக்கர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டரு, இது 3 லிட்டரு, இது வந்து 5 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் ஸ்டாக் பாட், அதாவது ரசசட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது சாதாரணமான ஒரு ரசசட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ அவுட் டேட் ஆயிடுச்சு மேம். இப்போ நிறைய பேர் அதெல்லாம் வாங்குறது கிடையாது. ரசம் செய்கிறதுக்கும் சரி, பால் காய்ச்சதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் மிக்ஸாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெங்கலத்தோடைய ஸ்டாக் பாட், சரிங்களா? பிரான்ஸ், இது இது வந்து பிராஸ் கிடையாது, பிரான்ஸ். இப்போ பிரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து ஈயம் பூசணுன்ற அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பிரான்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்கணும் இந்த கடாய், இதுவும் பிரான்ஸ், பிரான்ஸ், சரிங்களா? இதை இது வந்து இந்த ஸ்டாக் சாஸ்பேன், சாரி, இந்த சாஸ்பேனும் வந்து பிரான்ஸ் தான். இதில் ஈயம் பூசணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈயம் பூசின ரேஞ்சும் கிடைக்கும், ஈயம் பூசாததும் நம்மள்ட்ட கிடைக்கும். ஏன்னா பிரான்ஸ்லேயே ஈயம் பூசி தான் வேணும்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ எங்ககிட்ட பிரான்ஸ் அண்ட் பிராஸ் இது சேம் ஐட்டம், பிரான்ஸ்லேயும் கிடைக்கும், பிராஸ்லேயும் கிடைக்கும். பிரான்ஸ்ல மேட் ஃபினிஷ், நான் மேட் ஃபினிஷ், பிராஸ்ல மேட் ஃபினிஷ், நான் மேட் ஃபினிஷ். சைசஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாட்ல வந்து ஒரு 3 சைஸ் கிடைக்கும், 8 இன்ச், 10 இன்ச், 11 இன்ச் அந்த மாதிரி, சரிங்களா மேம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்பேன், சாஸ்பேன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர் காய்ச்சல் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சாஸ்பேன், இதோட லுக் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸ்டாக் பாட் ஆயிடுச்சு, சாஸ்பேன் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடாய், கடாயிலையுமே நம்மகிட்ட 2 சைஸ் இருக்கு, 10 இன்ச் தயா உள்ளதும் வரும், 12 இன்ச் தயா உள்ளதும் வரும். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி அந்த ட்ரைப்ளை மாடல் இருக்கு பாத்தீங்களா மேம், ட்ரைப்ளை நல்ல ஒரு ஹெவி பாட்டம்ன்றது. அந்த ட்ரைப்ளை நீங்க கையில கூட வாங்கி பாருங்க. அந்த ட்ரைப்ளை மாடல்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வருதோ அந்த ட்ரைப்ளை டெக்னிக்கலி ட்ரைப்ளைஸ் நியூட்ரல் ப்ராடக்ட். அதுல வந்து நன்மையும் எதுவுமே கிடையாது, நெகட்டிவும் எதுவுமே கிடையாது, சரிங்களா? அது வந்து வெறும் ஒரு 304 ஸ்டீல்ல பண்ணது. ஆனா அதே மாடல் உள்ளே இது பிரான்ஸ், இல்ல பிரான்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். இது இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி ஒரு பிரீமியம் ப்ராடக்ட், ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டுடைய மேனுஃபேக்சரிங்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேர் எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வெல்டிங் இருக்காது, சூப்பர் போல்ட் ரிவிட் தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க,
இந்த ரப்பர் வந்து நீங்க ஹாட்டா இருக்கும்போது தூக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா அங்க ஓகே ஹேண்டில் ஹேண்டில் அங்க மட்டும் ரப்பர் கிடையாது இந்த லிட்லயுமே கீழ அந்த இடத்துல ரப்பர் கொடுத்திருப்பாங்க தூக்குறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சரிங்களா அடுத்து லாஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன் ஃப்ரைங் பேன் ஃப்ரைங் ஓகே அதுமே சேம் சேம் தான் மேம் உங்களுக்கு இதுலயுமே வந்து உங்களுக்கு ஈயம் பூசுறது ஈயம் பூசாது வெங்கலத்திலையும் கிடைக்கும் பித்தளையும் கிடைக்கும் ஹேண்டில்ஸ் எல்லாமே சேம் தான் எதுவுமே வந்து வெல்டட் ஹேண்டில்ஸ் கிடையாது வெல்டிங் ஹேண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷாபி லுக்கா இருக்கும் சரிங்களா இது வந்து போல்டட் ஹேண்டில்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் கிடைக்கும் உங்களுக்கு இது ஓகே மேம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் கடாய் மேம் வெங்கலத்துல இந்த பேட்டர்ல ஒரு புது கடாய் லான்ச் பண்ணிருக்கோம் சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு மாடல் கிடைச்சிரும் இது வந்து உங்களுக்கு டயா 10 இன்ச் சைஸ் ஒன்னு தான் அவைலபிளா இருக்கும் ஆனா இது பாலிஷ்ட் அதுலயே வந்து இது மேட் ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் ஓகே இது வந்து இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் தான் மேம் ரொம்ப ரேரான பீஸ் அவ்வளவு லேஸ்ல கிடைச்சிடாது சரிங்களா நம்ம கடையில் இது அவைலபிளா இருக்கு அண்ட் இது வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும் மேம் ஓ வித் ஸோ நீங்கள் இந்த பிரான்ஸில் நீங்கள் என்னென்ன செய்யலாமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கடையில் செய்யலாம் மேம் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா காரக்குழம்பு வத்தக்குழம்பு சாம்பார் எல்லாமே நீங்கள் செய்யலாம் நீங்கள் நான் வெஜிடேரியன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஃபிஷ் கிரேவி எல்லாமே நீங்கள் அதை செய்யலாம் எதுவுமே செய்யக்கூடாது செய்ய முடியாதுன்னு கிடையாது நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தோட நன்மை நம்ம உடம்பு கிடைக்கும் இப்போ நீங்கள் அயன் காசியில் பண்ணீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும் வெங்காயம் பித்தளை பண்ணீங்கன்னா ஈய சத்து கிடைக்கும் சரிங்களா இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேம் நாங்கள் எங்களுடைய புது லான்ச் அதாவது நம்ம போன வீடியோவில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரான்ஸில் லேடல்ஸ் மேம் சரிங்களா உடன் ஹேண்டில் உடன் ஹேண்டிலோட இந்த உடன் ஹேண்டிலுடைய லேடல்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் நீஷான ப்ராடக்ட்டு அவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக கிடையாது நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்டாங்க ஏன்னா இது வந்து நீங்க வைக்கும் போது ஹீட் ஆயிடுது அந்த சூடான சாம்பார்லயோ நீங்க அந்த பருப்பு எல்லாம் செய்யல சூடா ஹீட் ஆயிடும் ஓகேங்களா சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்து உடன் ஹேண்டில் ஆமா உடன் ஹேண்டில் இதுல நாலு ப்ராடக்ட் இருக்கு மேம் நாலு எஸ்கியு இருக்கு ஒன்னு வந்து இந்த சாம்பார் கரண்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோசை திருப்பி மேம் சரிங்களா அதுவுமே ஆமா இது நம்மளுடைய தோசை திருப்பி இதோட பேக் சைடு இப்படி இருக்கும் இது ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும் மேம் இது தோசை திருப்பி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதே உடன் ஹேண்டில் கண்ணு கரண்டி மேம் இருந்தாலுமே அதை வச்சு வாஷ் பண்ணா எப்படி ரிசல்ட் வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் மேம் நீங்க பிராஸ் அண்ட் பிரான்ஸ்னாலே நிறைய மக்கள் வந்து இது மெயின்டெனன்ஸ்க்காகவே வாங்குறது கிடையாது சோ அந்த இதை நாங்க பிரேக் பண்ணிட்டோம் மேம் சரிங்களா ஆல்மோஸ்ட் வி ஹவ் broken that அந்த ப்ராடக்ட் வந்தேனே பிராஸ் அண்ட் பிரான்ஸ் will become a completely maintenance free product ஓகே சோ தட் எவரிபடி கேன் யூஸ் ஓகே மேம் அடுத்து நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா காபி ஃபில்டர் காஃபி ஃபில்டர் வந்து எப்படின்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு அடிக்டிவ் ப்ராடக்ட் மேம் சரிங்களா காஃபி லவர்ஸ்க்கு தான் அந்த இது புரியும் காஃபி ஃபில்டர் இல்லாம நிறைய வீட்டில் வேலையை ஓடாது காலை எந்திரிச்ச உடனே காலை எந்திரிச்ச உடனே ஆமா சொன்ன மாதிரி காலை எந்திரிச்ச உடனே காஃபி கம்பல்சரியா தேவையுள்ள ஒரு பொருள் வீட்டில் ஸோ இதுதான் நம்ம முன்னாடி வித்துட்டு இருந்த காஃபி ஃபில்டர் சரிங்களா ஓகே இந்த முன்னாடி வித்துட்டு இருந்த காஃபி ஃபில்டர்ல நம்ம நிறைய வித்துட்டு இருந்தோம் இந்த மாடல் இந்த பேட்டர்ன் தான் நிறைய இடத்த அவைலபிளா இருக்கு பட் இதுல வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் மேம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் அதாவது ஒரு 500 பீஸ் விற்கிறோம் அப்படின்னா ஒரு 10-15 கஸ்டமர் எங்கள்ட்ட திரும்ப வருவாங்க இந்த காஃபி ஃபில்டர்ல இந்த ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபில்டர் உடைக்கு மேல இருக்கிற இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பீஸ் இல்லைனா இந்த மொத்த பீஸுமே வேஸ்ட் இந்த பீஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த பீஸ் இந்த பேஸ புடிக்கிற பாயிண்ட் இருக்குல்ல இத வந்து வெறும் டாக்கான்னு சொல்லி சொல்வாங்க ரொம்ப சின்ன சின்ன டாட் வச்சு தான் டாக்கா கொடுத்துப்பாங்க மேம் உங்களுக்கு தெரியுங்களா ஒரு டாட் இந்த பக்கம் ஒரு டாட் இந்த பக்கம் ஒரு டாட் இந்த ரொம்ப சின்ன சின்னதா ஒரு டாக்கா மட்டும் கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து ஒரு பெர்மனண்டான செட்டப்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா நீங்க இதுல வந்து ஒரு 100 தடவை இல்ல 200 தடவை காஃபி போட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே வந்து இந்த டாக்கா விட்டுரும் மேம் சரிங்களா இந்த பீஸும் இப்படி உடஞ்சி செப்பரேட் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த யூனிட்டுமே வேஸ்ட் ஸோ இந்த இது ஆகக்கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக இதை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணிட்டோம் மேம் இந்த காஃபி ஃபில்டருடைய இந்த பீஸ் பார்த்தீங்களா இதை கம்ப்ளீட்டாக சிங்கிள் பீஸாக மாற்றிட்டோம் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து இந்த உடையுன்ற டென்ஷனே இருக்காது
ஹேண்டலும் புது மாடல் வந்து இப்படி இருக்கு. சரிங்களா, ரெண்டே பக்கத்து வச்சு காட்டுறேன், அப்பதான் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே புரியும் மேம். சரிங்களா, இப்ப ப்ராடக்டோட வேல்யூ ப்ராடக்டோட ஃபினிஷ்ல உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இதுல வந்து ரெண்டு மாடல் வச்சிருக்கோம், ஒன்னு வந்து மேட் ஃபினிஷ், இன்னொன்னு வந்து நான் மேட் ஃபினிஷ். சரிங்களா, இது வந்து மேட் ஃபினிஷ், இது வந்து நான் மேட் ஃபினிஷ். ஆமா, இதுல இன்னொரு என்னன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்பாங்க, ஏங்க இது வந்து ஜஸ்ட் ரொம்ப லைட்டா இருக்கு, பெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது டைட் ஆக கூடாது மேம், ஏன்னா நீங்க காஃபி சூடாரு, அந்த சூடோட நீங்க வந்து டைட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுக்கும் போது இந்த காஃபி ஸ்பிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதோட டிசைன், இதோட பேட்டர்ன் வேணுண்டே அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இல்ல அப்படின்னா கஸ்டமர்ஸ்ட ரெக்வஸ்ட் பண்றோம், வாங்காதீங்க. நீங்க வாங்கிட்டு அதை யூஸ் பண்றது கஷ்டப்படுவீங்க. சோ இது வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த அளவு தான் இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், ஈஸி ஹேண்டில் இருக்கணும். இதுல இந்த மேட் பினிஷ்ல இந்த இது காமிச்சிட்டேன், இது நான் மேட் பினிஷ். இந்த பாலிஷ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலிஷ்ல இந்த உள்ள இருக்க இந்த இதோட பினிஷ் இருக்கு, கிளாசியா கிளாசியா அந்த சிங்கிள் பீஸ் பினிஷ் இருக்கு. ஓகே ஓகே, ப்ராடக்ட் நம்ம கையில இது உங்களுக்கு நம்ம ராஷ் பிராண்டிங் ஓடே வந்துரும். வெரி நைஸ். இங்க பாத்தீங்கன்னா மேம், காஃபிலே தான், காஃபி டபரா. சரிங்களா, காஃபி டபரால நீங்க பாத்தீங்கன்னா நார்மலி 170 ml தான் மேம் நார்மல் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். சரிங்களா, அதாவது நீங்க பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இது வந்து 170 ml மேம். சரிங்களா, ப்ரிடாமினா மார்க்கெட்ல இதுதான் கிடைக்கும். பட் எங்க கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸா இருக்கட்டும், சரிங்களா, இல்ல ரொம்ப காஃபி லவர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஒரு பிகர் போர்ஷன் வேணும், ஒரு மக்ல குடிக்கிறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் வேணும் அப்படினு சொல்லிட்டு. ஆனா மக்ல குடிக்கிற அந்த கெபாசிட்டி ஆர்கானிக் கான்செப்ட்ல வேணும் அப்படினு சொல்லிட்டு அவங்களுக்காகவே என்ன பண்ணிருக்கோம்னா 225 ml உடைய கிளாஸ் லான்ச் பண்ணிருக்கோம் மேம். இந்த 225 ml உடைய கிளாஸ் இந்த சைஸ்ல இருக்கும். சரிங்களா, அதுல டவரவும் பெருசா இருக்கும். இது ரெண்டு ப்ராடக்ட், ரெண்டு வேரியன்ட் வரும் மேம். இதுலயே பாலிஷ்டு, இது வந்து நான் பாலிஷ்டு, லைக் மேட் மேட் ஃபினிஷ். ஓகே, மேட் ஃபினிஷ், இது நார்மல் ஃபினிஷ். இப்போ நம்ம கிட்ட நம்ம ஸ்டோர்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டவராவும் இதுவும் செட்டா தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இது நம்மளோட கிளாஸாவும் செப்பரேட்டா வாங்கிக்கலாம். அதாவது டவரா வேணா, வெறும் கிளாஸ் மட்டும் போதும். அதாவது நிறைய இடத்துல நிறைய வீட்டுல, அதாவது நீங்க ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு ப்ரொஃபஷனல் சர்விங் சொல்லி ஒரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டவராவோட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஆனா வீட்டுல நார்மலா நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிளாஸ் தான் தேவைப்படும் உங்களுக்கு. பட் நம்ம வெறும் டவராவோடையும் சேர்ந்து வித்தோம்னு வச்சுக்கோங்களேன் மேம், வெறும் அதுலயே வேற மாடல் இருக்கு, அதுலயே வேற மாடல் மாதிரி. ஓகே, ஒரு ஆத்தென்டிக்கான ப்ராடக்ட் இது. கன்ஃபார்மா நம்ம நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்ல மட்டும் தான் இதை பாத்துருப்போம். ரெண்டு அடுக்குள்ளே டிஃபன் பாக்ஸ், மூணு அடுக்குள்ளே டிஃபன் பாக்ஸ். இது பாக்குறதுக்கு மூணு அடுக்கு மாதிரி இருக்கும், ஆனா இது மூணு அடுக்கு கிடையாது. இங்க வந்து வெறும் லைன் மட்டும் தான் இருக்கும். சோ இதுவும் இதுவும் ஒரு அடுக்கு தான், ஒரே அடுக்கு. இது வந்து ஒரு அடுக்கு, அதனால நான் ரெண்டு அடுக்குன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இது வந்து மூணு அடுக்கு. சரிங்களா, அதாவது இதுவும் இதுவும் ஒரே இதுதான், ஒரு சாப்பாடு மட்டும் மட்டும். இது ரெண்டுமே ரெண்டு கிரேவி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து பித்தளை தான், இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஎம்போஸ் தான் இருக்கும். இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எப்படியான ஒரு மெட்டீரியல் சொல்லிட்டு. இதோடைய ஸ்பூன் ஃபினிஷ் இப்படி இருக்கும். அடுத்து புல இஎம்போஸ் தான், இது ரொம்பவே ஒரு ரேரான ப்ராடக்ட். நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் மேம் இந்த அளவு இதை.